அந்த ஸ்பைடர் என்ன கடிச்சதுல இருந்து சரியா ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன நான் நார்மலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் உன்னை சந்திச்சேன். அந்த ஆற்றல் தப்பா போனதுனால பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர் மேனுங்கிறத எல்லாரும் மறக்கணும்னு நினைச்சாங்க. அதனால எல்லா பிரபஞ்சத்தில இருந்தும் ஒவ்வொரு சூப்பர் ஹீரோஸ் வர ஆரம்பிச்சாங்க. ஹலோ பீட்டர், பீட்டர் பார்க்கர் இல்ல. I'm sorry, உங்க பேர் என்ன சொன்னீங்க? டாக்டர் ஆட்டோ ஆக்டேவியஸ். காமெடி பண்ணாம பேரை முதல்ல சொல்லுங்க. அங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்கள நாம அவங்க இடத்துக்கு திரும்ப அனுப்பணும். அதனால இத சீக்கிரமா முடிச்சு வச்சா நல்லா இருக்கும். இங்க பாருங்க, இத எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் அன்பா கேட்டீங்கன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் சீக்கிரமா இதை முடிச்சு விடுங்க. நீ மிருகங்களை எதிர்த்து போராட இருளை நோக்கி போய்கிட்டு இருக்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஸ்பைடர்மேனை எதிர்த்து போராடி அவங்க உயிரை விட்டுருவாங்க, அதுதான் அவங்களோட தலைவிதி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுற. அதை நான் சொல்லணும். சொன்னா கேளு. இதுக்கு கண்டிப்பா வேற ஏதாவது வழி இருக்கணும். எந்த வழியும் இல்ல. அவங்க நம்ம பிரபஞ்சத்துக்கே ரொம்ப ஆபத்தானவங்க. இத நான் கிட்ட இருந்து எடுக்க விட மாட்டேன். தடுமாறிக்கிட்டு இருக்க. உனக்கு தேவையானது எல்லாமே இப்ப கிடைச்சிருக்கு. ஆனா தேர்ந்தெடுக்கிற முடிவை உலகம் உன் கையில கொடுத்திருக்க. இதுக்கு காரணம் என்னன்னா என்னால யாரையுமே காப்பாற்ற முடியல. அவங்க வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களை என்னால தடுக்க முடியும். வெல்கம் டு தமிழ் எம்சியூ ஃபேண்டம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ரொம்ப நாளா ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட பிரேக் டவுன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ட்ரெய்லரில் வந்து ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேனையும் டோபி மெக்வேர் ஸ்பைடர்மேனையும் காட்டலைனாலும் அவங்கள நிறைய இடத்துல டீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இந்த லிசர்ட், எலக்ட்ரோ, சாண்ட்மேன் மூணு பேரும் சண்டை போடுற இந்த ஃபைட் சீனில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மூணு ஸ்பைடர்மேனுமே இருந்திருக்கணும். அதை எடிட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். இதே பிரேசிலில் ரிலீஸ் ஆகிற ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா லிசர்ட் வந்து காற்றுல ஏதோ அடி வாங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல தான் மற்ற ஸ்பைடர்மேன் இருந்திருக்கணும். அதை வந்து எடிட் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு தெரிஞ்சு மூணு ஸ்பைடர்மேனுமே வரப்போகிறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம எக்ஸைட்டடாக இருக்கலாம். மற்ற ஸ்பைடர்மேன் இந்த ட்ரெய்லரில் கன்ஃபார்ம் ஆகினாலும் சினிஸ்டர் சிக்ஸ் வில்லன்ஸ் வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் சினிஸ்டர் ஃபைவ். நமக்கு வந்து ஃபைவ் வில்லன்ஸ் தான் காட்டியிருக்கிறாங்க. சிக்ஸ்த்து வில்லன் இருக்காங்களா இல்லையான்னு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் இப்போதைக்கு அது சினிஸ்டர் ஃபைவ் தான். இந்த வில்லன்ஸ்லாம் மற்ற ஸ்பைடர்மேன் மூவிஸில் வர அதே வில்லன்ஸ் தான். அவங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. க்ரீன் காபினோட சூட் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதை விட ஷைனியாக தெரியும். ஏன்னா இது வந்து மாடர்ன் கிராஃபிக்ஸ் மூலியமாக தான் அது வந்து இப்படி டிஃப்ரெண்ட்டாக தெரியுதே தவிர மற்றபடி அவங்க சேம் வில்லன்ஸ் தான். டாக்டர் ஆக்டோபஸோட காஸ்ட்யூம் மட்டும் பார்த்திங்கன்னா ஜயண்ட் அப்கிரேட் வந்து நடந்திருக்கும். ஸ்பைடர்மேனோட சூட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அயர்ன்மேன் அப்கிரேட் வந்து அவரோட காஸ்ட்யூம்க்கும் நடந்திருக்கும். அந்த நானோடெக்கை வந்து அவர் வந்து அப்சர்வ் பண்ணிப்பார். எம்சியூ டைம்லைனில் இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மூவி எப்போ நடக்குதுன்னா ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் மூவி முடிஞ்சதுலேருந்து அப்படியே இந்த மூவி வந்து கண்டினியூ ஆகுது. ஸ்பைடர்மேன் அந்த பேஸ்ட் அந்த ஒன் வீக் எப்போன்னா எம்ஜே வந்து ஸ்பைடர்மேனோட ஐடென்டிட்டி தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஒன் வீக் பற்றி தான் வந்து ஸ்பைடர்மேன் பேசுகிறது. அந்த ஒன் வீக் தான் வந்து ஸ்பைடர்மேனாக இருக்கிறத என்ஜாய் பண்ண ஒரு நார்மல் லைஃப் வந்து லீவ் பண்ணதாக ஃபீல் பண்ணுங்கிற மாதிரி அந்த ஒன் வீக்கை பற்றி அவர் பேசுகிறாரு.
நீங்கள் இங்கிலீஷ் ட்ரெய்லர் தமிழ் ட்ரெய்லர் ரெண்டும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். அதாவது இங்கிலீஷில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல்லா யூனிவர்ஸ்லேருந்தும் நமக்கு கெஸ்ட் வந்திருப்பாங்க மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஆனால் தமிழில் சூப்பர் ஹீரோஸ் வந்திருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்காக இல்லை நம்ம கொடுத்துருக்க க்ளூவா ஐடோனோ. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்பைடர்மேன் இந்த ட்ரெய்லரில் அவரோட ஸ்பைடர் பைட்டை பற்றியே பேசியிருப்பார். நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ஸ்பைடரால் பைட் ஆகி மறுபடியும் ஸ்பைடர்மேனாக ஆகினது வந்து இந்த எம்சியூவில் நம்ம பார்க்கவே கிடையாது. அதை கண்டிப்பாக வந்து இந்த ஸ்பைடர்மேன் ஃப்ரெஷ்மேன் இயர் சீரீஸில் வந்து நமக்கு காட்ட போகிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். இந்த ஸ்பைடர்மேன் ட்ரெய்லரில் பார்த்திங்கன்னா நிறைய சீன் வந்து ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் அண்ட் டோபி மெக்வாயர் ஸ்பைடர்மேனை வந்து டீஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜே வந்து கீழே விழுற சீன், இதே தான் வந்து ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் மூவியில் வந்து குவென் வந்து கீழே விழுற மாதிரி இருக்கும். மேபி வந்து அப்போ இவளை காப்பாற்றுறதுக்காக வந்து ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி அவர் எம்ஜேவை காப்பாற்றுனா எப்பயுமே பார்த்தீங்கன்னா குவென் இறந்ததுக்கு ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் தான் காரணம்னு நினச்சி அவர் அவரே வந்து கில்ட்டியாக குற்ற உணர்ச்சியாகவே இருப்பார். அதுலேருந்து அவர் ரிடியூம் ஆன மாதிரி அவர் ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டனலில் வர ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா டோபி மெக்வாயருக்கும் டாக்டர் ஆக்டோ ஆக்டோவியஸ்க்கும் நடந்த ஃபைட் சீனை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் நிறைய இடத்துல இந்த பழைய மூவிஸை வந்து ஹிண்ட் பண்ணுற மாதிரியே நிறைய சீன்ஸ் வந்து இருக்கும். இந்த டாக்டர் ஆக்டோ ஆக்டோவியஸை வந்து ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கிற சீன் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி தான் அடைச்சி வச்சுருப்பாங்க, ஆனால் வந்து நமக்கு டாக்டர் ஆக்டோவியஸை மட்டும் காட்டுறாங்க. இந்த மாதிரி அடைச்சி வச்சுருந்தா இவங்கெல்லாம் மறுபடியும் அவங்க யூனிவர்ஸ்க்கே அனுப்புகிறது தான் பிளான். அது வரைக்கும் எல்லாமே சரியாக தான் இருக்கும். ஆனால் க்ரீன் காப்ளின் வந்து நம்ம ஸ்பைடர்மேனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. அங்கே போனால் வந்து நாங்கள் ஸ்பைடர்மேனால் இறந்துருவோம், எங்களுக்கு சாவு தான் நிச்சயம் அந்த மாதிரி சொல்லி ஸ்பைடர்மேனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. அங்கே போக போகாமல் இந்த யூனிவர்ஸ்லேயே வாழ்கிற மாதிரி வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. அதனால தான் வந்து ஸ்பைடர்மேன் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட் பண்ணி அவங்கள போக விடாமல் இதே இடத்துல லிவ் பண்ண வைக்கலான்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் வந்து இந்த பெரிய ஃபைட் சீன் வந்து நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டாக்டர் ஆக்டோபஸ் வந்து திருந்தி அவர் வந்து அவர் யூனிவர்ஸ்க்கு போக தயாராகிடுவார். அதனால தான் வந்து எலக்ட்ரோ வந்து டாக்டர் ஆக்டோபஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு நான் வந்து கெஸ் பண்ணுறேன். இந்த ட்ரெய்லரில் நமக்கு வந்து பிளாக் சூட்டை வந்து நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ஆக்சுவலாக இந்த பிளாக் சூட் பார்த்திங்கன்னா ரெட் அட்வான்ஸ் சூட்டை வந்து இன்சைட் அவுட்டாக வந்து போட்டிருக்காங்க. உள்ளே இருக்கிறத வெளியே ஸ்பைடர்மேன் வந்து ஸ்பைடர்மேன் தான் ரிவீல் ஆனதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் சூட் போட்டுக்கிட்டு அவரால் வெளியில் போக முடியல. அதனால் அது வந்து இன்சைட் அவுட்டாக திருப்பி போட்டுக்கிட்டு அவர் போவார். அந்த சூட் தான் இது. நம்மளால் இந்த ட்ரெய்லரில் டெய்லி பூகலோட ஜே ஜோனா ஜேம்சனையும் பார்க்க முடியுது. இந்த மூவியில் வர ஃபைட் சீனில் ஹிஸ்ட்ரியிலே மிகப்பெரிய ஃபைட் சீனாக இருக்க போகுதுன்னு டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ப்ராபபிளி இதில் வந்து டோபி மெக்வாயர் அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மூவிக்காக நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் ட்ரெய்லரோட பிரேக் டவுன் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே லீவ் பண்ணுங்கள். இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சீக்கிரமே இன்னொரு ஆசம் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அட்சில் டென் பாய்.